இது இப்போ கட்டிக்கிட்டு இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனு, இந்த ரோடுக்கு அணைக்கட்டுறாங்க. அணைக்கட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கம்பவுண்டு வாலிலேயே இந்த மாதிரி திட்டு மாதிரி போடுறாங்க, அதையும் நம்ம பார்ப்போம். இது பாருங்கள், இப்படி நல்லா திட்டு திட்டாக போட்டிருக்குறாங்க ரோடு ஓரமாக. அதாவது மண் சரிவாகாமல் இருக்கணும், அதனால இந்த மாதிரி ஓடையில் நல்லா ஃபுல்லாக தண்ணி போகணும். தண்ணி போகிறதுக்கும் வசதி பண்ணியிருக்காங்க. அது நேரத்தில் ரோடும் நல்ல அகலமாகவும் ஆழமாகவும் தண்ணி போகிறதுக்கான இதில் ஓடையில் ஆழமாக குழி தோண்டியிருக்கிறாங்க. இதனால் அந்த சரிவு இருக்கிறதுனால, ஆழம் இருக்கிறதுனால நல்ல தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக போகும், எந்த ஒரு தடங்கள் இல்லாமல். எங்கேயுமே எல்லா இடத்துலையும் போய் அந்த கம்மாயில் போய் சேரும். இந்த கம்மாயை வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி திட்டு, இது செய்து முடித்த திட்டு, கம்பவுண்ட் வால், காங்கிரீட் வால். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ தான் இது காங்கிரீட் ஊற்றி எடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இது வந்து இந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் காங்கிரீட்டு ஊற்றுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது எப்படின்றத பார்ப்போம். பாருங்கள் இப்படி, இதுதான் டெக்னிக், சிவில் இன்ஜினியரிங்குடைய டெக்னிக். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே காங்கிரீட் ஊற்றிடுவாங்க கலவையை. இந்த இதில் இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு சிம்பிளான இது ஸ்ட்ரக்சர் தான், இருந்தாலும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சரு. அது நின்று நம்ம பார்ப்போம். ரோடு அருமையாக போட்டுட்ருக்காங்க. கிராமப்புறங்களில் வந்து இந்த மாதிரி ரோடு போடுறது, இது ரெண்டு கிராமத்தை எனக்கு இணைக்கக்கூடிய ஒரு ரோடு. இது பாருங்கள், இந்த மாதிரி இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்ருக்கு சிவில் ஒர்க்கு.